ஓம் சாந்தி. 4/5/2023. இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, ஒருபோதும் சாகார சரீரத்தை நினைவு செய்யக்கூடாது. அவர்களை கண்களால் பார்த்தாலும் மேலான ஆசிரியர் சுப்ரீம் டீச்சர் ஷோபாபாவை நினைவு செய்ய வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு விதியை அறிந்த காரணத்தால் மாலை பூக்களையும் ஸ்வீகாரம் செய்து கொள்ள முடியாது? பதில்: யாருடைய ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டும் தூய்மையாக இருக்கின்றதோ அவர்கள்தான் மாலை மற்றும் பூக்களை பெறுவதற்கு தகுதியுடையோர் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த விதிமுறைப்படி நீங்கள் பூக்கள் மற்றும் மாலையை ஸ்வீகாரம் செய்ய முடியாது. பாபா கூறுகின்றார், நான் கூட பூக்கள் மற்றும் மாலைகளை ஸ்வீகாரம் செய்து கொள்வதில்லை. ஏனென்றால் நான் பூஜைக்குரியவனாகவும் பூஜாரியாகவும் ஆவதில்லை. நானும் உங்களுடைய கீழ்ப்படிந்த தந்தை மற்றும் ஆசிரியராக இருக்கின்றேன். சுயம் பகவான் வந்து கூறுகின்றார், சாதாரண உடலில் பிரவேசமாகி உலகத்தின் ஆரம்பம் முதலிடை கடை பற்றிய ரகசியங்களை கூறுகின்றேன். உலகம் ஒன்றுதான், அதுவே புதியதாகவும் பழையதாகவும் மாறுகின்றது. மேலும் தந்தை கூறுகின்றார், கலியுகத்தின் இறுதி சத்தியுகத்தின் ஆரம்பம் சங்கம யுகத்தில் முள் காட்டப்பட்டுள்ளது. இப்போது பழைய உலகத்தில் அநேக தர்மங்கள் உள்ளன, பின்னர் புதிய உலகத்தில் இருக்காது. நமக்கு பாபா பாடம் கற்றுத் தருகின்றார் என்பது சதா நினைவில் இருக்க வேண்டும். மேலும் தந்தை கூறுகின்றார், மாயையை வெற்றி கொள்ள அடைவதற்கு முழுமையான முயற்சி செய்யுங்கள். குழந்தைகளிடம் அன்புடன் இருங்கள், ஆனால் ட்ரஸ்டியாக இருக்க வேண்டும். பக்தியில் கூட கூறினார்கள், அனைத்துமே பிரபு கொடுத்தது, தாங்கள் கொடுத்தது. அடகு பொருள் தாங்கள் பெற்றுக்கொண்டால் அழவேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகமே அழுகிறது. மோகத்தினை வென்ற ராஜாவின் கதை கூட கூறுகிறார்கள், அங்கு துக்கத்தின் உணர்வுகள் இருக்காது. ஒரு உடலை விட்ட பின் மற்றொரு உடலை எடுக்கின்றார்கள். அங்கு ஒருபோதும் யாருக்குமே வியாதி இருக்காது. ஆரோக்கியமான நோயற்ற உடல்தான் இருக்கும். பாபா புரிய வைக்கிறார், நான் ஷிவபாபாவுடையவன் என்று சதா புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு ஷிவபாபா படிப்பு கற்றுத் தருகின்றார். ஷிவபாபா பிரம்மாவின் உடல் மூலம் பாடம் கற்றுத் தருகின்றார். ஷிவபாபாவை நினைவு செய்யும் போது மிகவும் மகிழ்ச்சி கிடைக்கும். வரதானம்: முதலில் நீங்கள் என்ற விசேஷ குணத்தின் மூலம் அனைவருக்கும் அன்பானவராக இருக்கக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுக. ஸ்லோகன்: மனநசக்தியின் ஆதாரத்தினால் ஞான பொக்கிஷத்தை தன்னுடையதாக மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் தடைகளுக்கு விடுப்பு கொடுத்து விடலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய பாடத்தில் யார் பாடம் கற்பிக்கிறார் என்ற விஷயத்தை தெளிவாக விளக்குகின்றார். ஏனென்றால் நாம் ஸ்தூலத்தில் சாகார பிரம்மபாபா உடலைத்தான் பார்க்கிறோம். அவருடைய இருபுருவ மத்தியில் அமர்ந்திருப்பவர் சிவபாபா தான். அவர் அந்த வாயை பயன்படுத்தி நமக்கு கற்பிக்கிறார். அதனுடைய விளக்கத்தை சற்று பார்ப்போம். பாபா பரந்தாமத்திலிருந்து பாடம் கற்றுக் கொடுக்க ராஜயோகம் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறார். அனைத்து மகிமையும் ஒருவருக்குத்தான். இவருக்கு பிரம்மா, இவருக்கு எந்த மகிமையும் கிடையாது. அனைவரும் இப்போது கீழான புத்தி உள்ளவர்களாக ஆகிவிட்டனர். சிறிதும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆதலால் நான் வந்திருக்கிறேன். மேலும் இந்த பாடலும் பாடப்பட்டுள்ளது. சர்வவியாபி என்ற ஞானம் தவறாக ஆகிவிடுகிறது. ஒவ்வொருவரின் பாகமும் தனித்தனியானது. பாபா அடிக்கடி கூறுகிறார், தேக அபிமானத்தை நீக்கிவிட்டு
ஆத்மா அபிமானியாக ஆகுங்கள் மற்றும் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். அனைத்தும் சிவபாபாதான் செய்கின்றார் என்று புரிந்து கொள்ளுங்கள். பிரம்மா அல்ல. இவருடைய உருவம் கண்களில் தெரிந்தாலும் உங்களின் புத்தி சிவபாபாவிடம் தான் செல்ல வேண்டும். சிவபாபா இல்லை என்றால் இவருடைய ஆத்மா மற்றும் சரீரம் எதற்குமே பயனில்லை. சிவபாபாதான் பாடம் கற்றுத்தருகின்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு பிரம்மா டீச்சர் அல்ல, சுப்ரீம் டீச்சர் சிவபாபா. அவரைத்தான் நினைவு செய்ய வேண்டும். ஒருபோதும் இந்த தேகத்தினை நினைவு செய்யக்கூடாது. பாபாவிடம்தான் புத்தியோகம் வைக்க வேண்டும். சர்வவியாபி என்ற ஞானம் உண்மை அல்ல. குழந்தைகள் நினைவு செய்கின்றார்கள், மீண்டும் ஞானம் கற்றுத்தர முடியாது. ராஜயோகத்தை தந்தை தவிர வேறு யாருமே கற்றுக் கொடுக்க முடியாது. ஆகவே குழந்தைகளுக்கு இந்த பாடலின் பொருளை சுயம் பாபாவே கூறுகிறார். இதற்கு பிறகு இந்த ஞானம் பிற மறைந்துவிடும். சத்தியுகத்தில் ஞானமே தேவையில்லை. இந்த சங்கம யுகத்தில் தான் தந்தை வந்து நமக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுத்து நல்ல அசுர குணங்களை எல்லாம் நீக்கி தெய்வீக குணங்கள் உள்ள மனம் நிறை ஆன்மீக நறுமணம் உள்ள மலர்களாக மாற்றி சத்தியுகத்திற்கு தகுதி உள்ளவராக ஆக்குகின்றார். ஆகவே இந்த ராஜயோகத்தை வேறு யாராலும் கற்றுத்தர முடியாது. சிவபாபா தான் இந்த பாடத்தை நமக்கு கற்றுத்தருகின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா டிராமாவின் ரகசியத்தை பற்றி மிக அழகாக சொல்லிக் கொடுக்கின்றார். பக்தர்கள் அனைவரும் நினைவு செய்கின்றனர். ஒரு பகவானை அனைத்து பக்தர்களும் நினைவு செய்கின்றனர். ஆனால் தமோ பிரதான ஆகிவிட்டார்கள். பாபாவை மறந்து கல்லு முள்ளு அனைத்தையும் பூஜை செய்கின்றார்கள். நமக்கு தெரியும் எதுவெல்லாம் நடைபெறுகிறதோ அனைத்தும் நாடகத்தில் பதிவாகியுள்ளது. நாடகத்தில் ஒரு முறை பதிவாகிவிட்டால் அதுவே நடக்கும். உதாரணமாக ஷூட்டிங் செய்யும் போது இடையே பறவை பறந்தால் அதே போல்தான் மீண்டும் மீண்டும் தெரியும். பட்டம் பறக்கும் போது ஷூட்டிங் செய்தால் அதுவே திரும்ப தெரியும். இந்த நாடகம் கூட ஒவ்வொரு வினாடியும் திரும்ப நடைபெறுகின்றது. ஷூட்டிங் ஆகிக்கொண்டே இருக்கின்றது. இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. நீங்கள் அனைவருமே நடிகர்கள். முழு நாடகத்தையும் சாட்சியாக இருந்து பாருங்கள். ஒவ்வொரு வினாடியும் நாடகத்தின்படிதான் நடக்கின்றது. இலைகள் அசைவது கூட டிராமா தான் என்று கூறுகின்றார்கள். பகவான் வந்து ஒவ்வொரு இலையையும் அசைக்கின்றார் என்பது கிடையாது. இவை நாடகத்தில் பதிவாகியுள்ளது. இதனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாபாதான் வந்து ராஜயோகத்தினை கற்றுக் கொடுக்கிறார். மேலும் டிராமாவை பற்றிய ஞானம் தருகிறார். எவ்வளவு அழகான சித்திரங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டுள்ளது. டிராமாவின் அனுசாரம் எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும். நான் கூட டிராமாவுக்கு கட்டுப்பட்டவன் என்றுதான் அவரே கூறுகின்றார். எப்பொழுது இந்த உலகம் துக்கமயமாகிவிடுகிறதோ அப்பொழுது நான் வருகின்றேன் என்று கூறுகின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவதந்தை, இன்று எங்களுக்கு தருகின்ற ஞான அமிர்தம். குழந்தைகளாகிய நாங்கள் எப்பொழுதும் தந்தை பிரம்மாவை நினைவு செய்யக்கூடாது. பிரம்மாவின் சரீரத்தில் வந்துதான் சிவபாபா எங்களுக்கு ஞானத்தை தருகின்றார். ஏனென்று சொன்னால் எங்களுடைய சிவதந்தை நிராகாரி திவ்ய ஜோதி பிந்து சுரூபமாக அசரீதியாக இருக்கின்றார். அவர் எங்களுக்கு ஞானத்தை கற்பிப்பதற்கு அவருக்கு ஒரு ரதம் தேவை. அதனால் தான் பிரம்ம பாபாவை முதல் தேவதையாக தேர்ந்தெடுத்து அவரின் மூலம் எங்களுக்கு ஞானத்தை கற்பிக்கின்றார்.
அதனால நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய உயர்ந்த சிவ தந்தையைத்தான் நினைவு செய்ய வேண்டும். ஆனால் எங்களுக்கு பிரம்ம பாபா மூலமாக ஞானத்தை கற்பிக்கின்றார் என்ற அந்த சிந்தனையும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் எங்களுடைய புத்தி இந்த ஞானக்கண் தெய்வீக கண் எங்களுடைய உயர்ந்த சர்வசக்திவான் தந்தையின் ஜோதி பிந்து சுரூபமான அந்த ஒளியோடு தொடர்பட்டு நெருக்கத்தில் இருக்கணும். அதைத்தான் அப்பா இங்க நினைவுபடுத்தி சொல்லுகின்றார். அவர்தான் உண்மையான பரம ஆசிரியர். அவர் என்ன செய்கின்றார், பிரம்ம பாபா மூலம் வந்து கற்பிக்கின்றார். அடுத்தது நாங்கள் வந்து எங்களுக்கு மாலைகள் மலர்கள் தேவை என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதையும் இன்றைக்கு அப்பா சொல்லியிருக்கிறேன். யாராவது அதுகளை தருவினும் மாலையை போட வருவினும் அப்ப அதை எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதைத்தான் இன்றைக்கு அப்பா மலர்களை பற்றி எடுத்து சொன்னவர். அடுத்தது நாங்கள் இந்த வீட்டில் இருக்கும் பொழுதும் தந்தையின் ஞானத்தில் இருக்கின்றோம், தந்தையினுடைய குழந்தைகள், நாங்கள் மிகவும் முழுமையான நம்பிக்கை பொறுப்பாளராக தந்தை எங்களை ஆக்கியுள்ளார். நாங்கள் தந்தைக்கு நம்பிக்கை பொறுப்பாளர் உள்ள ஒரு ஆத்மா என்ற அந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அடுத்தது இன்றைக்கு எங்களை ஆசீர்வதிக்கின்றார். நாங்கள் முதலில் அந்த எங்களுடைய அந்த விசேடமான தெய்வீக குணத்தினால் அனைவராலும் நேசிக்கப்படுகின்ற ஒரு வெற்றி சுரூபமாக இருக்க வேண்டும். அடுத்து நாங்கள் கடைதல் நன்றாக ஞானத்தை கடைதல் அந்த சக்தியினால் ஞான பொக்கிசத்தை எங்களுக்கே உரியதாக ஆக்கினால் தடைகள் வந்து எங்களிடமிருந்து விடைபெறும் என்று தந்தை சொன்ன ஞானத்தை நன்றாக கிரகித்து தாரணை செய்வோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஃபரிஸ்தா ஆவது என்றால் சாக்கார உடலை உடையவராக இருந்தாலும் லைட் ரூபத்தில், அதாவது சதா புத்தி மூலம் மேலே இருக்கும் ஸ்திதியில் இருப்பதாகும். ஃபரிஸ்தாக்களின் கால்கள் பூமியின் மீது இருப்பதில்லை. புத்தி என்ற கால் சதா உயர்ந்த ஸ்திதியில் இருக்க வேண்டும். ஃபரிஸ்தாக்களுக்கு ஒளியின் உடல் காட்டப்படுகிறது. எனவே எந்த அளவு தன்னை பிரகாச ரூபமான ஆத்மா என புரிந்து கொள்கிறோமோ அப்போது நடந்தாலும் சுற்றினாலும் பிரகாச ஒளி உடலை உடைய ஃபரிஸ்தாக்களாக நடக்கின்றோம் என்ற அனுபவம் செய்ய முடியும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நான் குஷியின் தானம் கொடுக்கக்கூடிய மாஸ்டர் இரக்க மனமுடைய ஆத்மா. தற்சமயத்தில் துக்கம் அசாந்தி ஆத்மாக்களுக்கு குஷியை அனுபவம் செய்ய வைத்துவிட்டோம் என்றால் அவர்கள் இதயபூர்வமான ஆசீர்வாதங்கள் கொடுப்பார்கள். நாம் வள்ளலின் குழந்தைகளாக இருப்பதால் பரந்த மனதின் மூலம் குஷியின் பொக்கிஷத்தை பகிர்ந்தளித்து கருணை மனமுடைய குணத்தை வெளிப்படுத்த முடியும். ஒருவேளை யாராவது எதிர்த்தாலும் நம்முடைய கருணை நிறைந்த பாவனையை விட்டுவிடக்கூடாது. கருணை உணர்வு நல்ல உணர்வு, அவசியம் பலனை கொடுக்கும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மாயா யுத்தம் செய்யும் போதுதான் எந்த விஷயமும் கடினமாக தோன்றுகிறது. நம் அனைவருக்கும் இது கடைசி பிறவியாகும். எனவே கடைசி பிறவியில் முழுமையான 63 பிறவிகளின் கணக்கு வழக்கு. அதை யோக பலத்தாலோ நோய் மூலமாகவோ சகித்துக் கொள்வதன் மூலமாகவோ
முடிக்க வேண்டும். அப்போதுதான் பாபாவுடன் வீட்டிற்கு செல்ல முடியும். மேலும் கூடவே முதல் பிறவியிலும் பரவும் முடியும். ஓம் சாந்தி.